பாருங்க அவர் எங்க நின்னு பாக்குறாரு பாருங்க அவரு மார்க்கெட்ல இருக்காரு மார்க்கெட்ல இருக்காரு அவரு பீக் பீக் பிசினஸ் நடக்கிற சமயம் அது பாருங்க ரெண்டு பிள்ளைகளும் வந்திருந்தாங்க போன தடவையே வந்திருந்தாங்க இதோ ரெண்டு பசங்களும் வந்திருந்தாங்க எப்படி இருக்கு ஸ்ரீஹரி சிவசங்கரன் சிவசங்கரன் தானே ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி சொல்லு என்ன கேள்வி தெரியுமா பசங்க சொல்லு என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அனுபவம் ஐயா நேத்திக்கு வந்து ரொம்ப அமைதியா இருந்துச்சுங்க ஐயா அதாவது எப்படி சொல்றது நான்னா என்னங்கிறது தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் அது வரும்போது வந்து இது வந்து நான் தான் இப்ப சொல்லுது அது வந்து அது வந்து சும்மா பாக்கணும் நான் என்ன பண்ணதோ அது வந்து சும்மா வேடிக்கை மட்டும் பாக்கணும் கூட சேர்ந்து நம்ம அப்படின்னு ஆமா அற்புதம் அற்புதம் பாருங்க எப்படி வருது பாருங்க நான் கூட சேர்ந்துட கூடாது அதோட ஜோடி சேர்ந்துட கூடாது ஏன்னா அது வருது போற ஆளு விருந்தாளியோட சேர்ந்து நானும் ஆட்டம் போடக்கூடாது அவர் வருவாரு போவாரு அவர் வேணா ஆட்டம் போடலாம் நான் ஆட்டம் போடக்கூடாது ஏன்னா உண்மை இல்லை கரெக்டா ஸ்ரீஹரி அப்புறம் அண்ணா அண்ணா என்ன பண்றாரு சிவசங்கரன் சரி பிஸியா இருக்காரா சரி 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 ஃப்ரீயா இருந்தானே பேச சொல்லுங்க ஒரு வார்த்தை சிவசங்கரன் எப்படி இருக்கு நேத்துக்கு நல்லா இருந்துச்சுங்க ஐயா நேத்துக்கு ரொம்ப அமைதியா இருந்ததுங்க ஐயா அப்புறம் மத்தியானம் வரைக்கும் அமைதியா இருக்க முடியுதுங்க நேத்து இன்னைக்கெல்லாம் அப்புறம் ஈவினிங்க்கு ஈவினிங் ஆனாவே மைண்ட் மாறிக்குதுங்க ஐயா என்ன பண்ணணும்னு தோணுது அப்போ ஈவினிங் இல்ல ஈவினிங் அப்போ என்னமா மாறுது அதாவது நிறைய இன்னும் பிசினஸ வளர்க்கணும் அது பண்ணணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது இயங்குதா என்னமா பண்ணுது அப்படியும் இயங்குதுங்க ஐயா அதுக்கப்புறம் கோபம் வருதுங்க ஐயா தம்பி அம்மா எல்லாம் ஏதாவது ஒண்ணு பேசினாங்கன்னா வந்து கோபம் வருதுங்க ஐயா கோபம் வருது ஏன் கோபம் எதனால வரும்னு உனக்கு அந்த நானுக்கு நானுக்கு கோபம் எதனால வரும் அடிப்படையில சொல்லு பாக்கலாம் ஒரு கஸ்டமர் வராரு வச்சுக்கோ உங்க கடைக்கு ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு ஒண்ணுமே வாங்காம நீயா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதும் வந்து கண்டிப்பா இதுல கன்வின்ஸ் ஆயிடுவார் வாங்கிட்டு போயிட போறாரு வாங்கிட்டு போட போறாரு நினைக்கும் போது ஒரு மணி நேரம் உன் டைமிங் எடுத்துட்டு ஒண்ணுமே வாங்காம சரி நானு அடுத்த வாரம் வரேன் தெரிஞ்சிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு போனார்னா அந்த மாதிரி கோபம் தானே எதுவும் கரெக்டா ஏன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் எடை போடுது பேசறதெல்லாம் எடை போட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அது நான் ஒட்டிக்கிட்டு வேகத்தோட வந்து எதிர்பார்க்குது இவரை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வச்சிடணும் அந்த பொருளை 10,000 ரூபாய் பிசினஸ் முடிச்சிடணும் இன்னைக்கு அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அம்மாவுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் நானுக்கு வந்து எப்பவுமே அது எதுல ஈடுபட்டாலும் உலகத்துக்கு ப்ரூவ் பண்றது உலகத்தை வச்சுக்கோ சைட்ல புரியுதா அதுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா அதுவே இல்லைன்றதுதான் நம்ம உன்னோட அடிப்படை உண்மை உணர்றோம் அதனாலதான் ஒரு மணி நேரம் செலவழிச்சாலும் சரி அவர் வாங்கினாலும் சரி வாங்கலைன்னாலும் சரி நான் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஏமாற்றம் வராது ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு வராது அதனால கோபம் வராது ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்புனால்தான் எல்லாமே எல்லா விதமான இந்த உணர்ச்சிகள் எல்லாம் கோபம் வெறுப்பு சலிப்பு அலுப்பு என்ன எல்லாத்தையும் எதிர்பார்ப்பவனா இருக்கிற நான் பாவம் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் எவ்வளவு டைம் பேசினேன் தம்பி கிட்ட வந்து நீ கமெண்ட் அடிப்ப அம்மா கிட்ட வந்து கமெண்ட் எடுப்ப சரியான மூலகட்டவனா இருக்கான் ஒரு மணி நேரம் டைம் கேட்டான் எல்லா டீட்டெயிலும் கேட்டான் கட்சியில பார்த்தா அடுத்த வாரம் வரேன்ட்டு போறான் அடுத்த வாரத்துக்கு இந்த வாரம் எனக்கு வந்து என் டைம் எடுக்கணும் கரெக்டா இவ்வளவு லாஜிக் உள்ள இருக்குது பின்னாடி சோ அப்படின்னா எவ்வளவு வேகத்தோட ஒவ்வொருத்தரும் இருக்காங்க பாரு இதையே ஆஃப் பண்ணணும்பா என்ன ஆஃப் பண்றதுன்னா என்ன இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஈடுபடு சிவசங்கரன்
இல்லன்றத இந்த ஃபர்ஸ்ட் உன்னுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செகண்டையும் வாழ்க்கைன்றதுக்குள்ள உன்னை ஒப்புவி. உன்னுடைய மனத்தினுடைய உறுதிய, எண்ணங்களுடைய உறுதிய, எண்ணங்களுக்கு தெரிஞ்ச அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்னா, நான் இல்லைன்னு தெரிஞ்சு ஃபுல்லா படிக்கணும், நான் இல்லைன்னு தெரிஞ்சு டைமை கொடுக்கணும், நான் இல்லைன்னு தெரிஞ்சு சக்தியை கொடுக்கணும், நான் இல்லைன்னு தெரிஞ்சு பணத்தை கொடுக்கணும். ஒன்னும் நடக்காது, எதையும் இழந்து விட மாட்டோம். ஏன்னா தூக்கத்துல கோடீஸ்வரனே எல்லாத்தையும் சாதிச்ச கோடீஸ்வரன் அங்க இல்லப்பா. இந்த உலகத்து பணக்காரர்களுடைய டாப் லிஸ்ட்ல இருக்கிறவர் அவருடைய ஆழ்ந்த உலகத்துல அவருக்கு அவரே இல்லை. கரெக்டா? இதெல்லாம் யதார்த்தம். இப்பேற்பட்ட விஞ்ஞானம் நம்மளுடைய நானுடைய விஞ்ஞானம். இதை கண்டுபிடிச்சவங்க நம்பாளுங்க, உலகத்துல யாரும் அந்த கோடீஸ்வரம் வாயற நாட்டுல கண்டுபிடிக்கல. அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் பணம் பெருசா இருக்கு, அதனாலதான் அவங்களுடைய அலுப்பு செழிப்பு வெறுப்பு எல்லாம் எப்படி இருக்கும் நீ நினைச்சுப்பாரு. உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ என்ன நினைச்சிருப்ப, ஒரு 10,000 ரூபாய் பிசினஸ் நினைச்சிருப்ப, அவ்வளவுதான். அங்க இருக்கிறவன் என்ன நினைச்சிருப்பான், 10 பில்லியன் நினைச்சிருப்பான். அப்படின்னா அவனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும்? சோ தினம் தினம் இல்லாத நான் அவங்கள போட்டு வறுத்து எடுக்குது. அதனாலதான் இங்க வந்து அப்படியே உள்ளுக்குள்ள சாந்தமா இருக்கணும், ஆனா வெளியில நடிக்கணும். அதையும் விட்டுறக்கூடாது, பொறுப்பை விட்டுறக்கூடாது. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும், எல்லாம் பண்ணும், ஆனா எதிர்பார்த்துடக்கூடாது. எதிர்பார்த்தனும் உள்ள வச்சிடாத. அப்போ ஃபர்ஸ்ட் உன்கிட்டதான் பிரச்சனை. உன்ன நீயே பனிஷ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். எதிர்பார்ப்பவனா மாறினேன்னா, அம்மா கிட்டையும் சரி தம்பி கிட்டையும் சரி ஏதானும் ஒரு வார்த்தை மூலமாக பெருமையை நீ தேடினாயானால் உன்னுடைய நான் எதிர்பார்த்ததுன்னா அது கூட மோசமா போகும். ஏன்னா யா எல்லாரும் அவங்கவுங்க நான்ல மாட்டிக்கிட்டு அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க. உன்னை புகழறதுக்கோ, உன்னை மெச்சுவதற்கோ, உன்னை தட்டி கொடுப்பதற்கோ, புகழ்ந்துரைப்பதற்கோ ஆல்ரெடி அவங்க பாங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுக்குள்ள யாரு, சாப்ட்வேர் யாரு, இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு க்ஷண பாங்கா. சரியா? பீஸ்ஃபுல்லா பண்ணு, பண்றது அற்புதமா பண்ற. கீப் டூயிங் இட், கீப் டூயிங் இட். நல்லது நல்லது. ஓகே, நல்லா இருந்தது ஐயா. இப்போ நான் வந்து கண்ணை மூடிட்டு உட்கார்ந்த போது எண்ணங்கள் வந்தது. அப்போ இது ஈகோ டிராமா அப்படின்ட்டு திரும்ப உள்ள பார்க்கும் போது பட்டுன்னு அது அப்படியே உடஞ்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு திரும்ப எண்ணங்களே கிடையாது, திரும்ப கொஞ்ச நேரம் பட்டுன்னு. ஆமா, நம்ம பிளாங்கா இருக்கு. ஆக்சுவலா அந்த பிளாங்கா இருக்கிற இடம்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா பிடிபட வரும். அதெல்லாம் பேருணர்வு, பேரறிவு, பேரிருப்பா இருக்கிற பரம்பரையில் இருக்கிற இடங்கள். ஆனா இப்ப சூன்ய பிரதேசம் மாதிரி பிளாங்க்னஸ் இப்படி எல்லாம் சொல்றோம் நம்ம. புரியுதுங்களா? நம்ம தூக்கத்தையே அசிங்கமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. பெரிய நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதரேன்னு சிவபுராணத்துல வர்ணிக்கிறாரு. திரும்ப கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ணி நீங்க எப்ப பார்வைய அப்படி எடுக்கிறீங்களான்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 உணர்ச்சி பிடிச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நாள் பூரா ஓடி இருக்கும். அதுல எவ்வளவு நேரம் யோசிச்சீங்கன்னு தெரியாது, அவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். இந்த அலர்ட்னஸ்ல அந்த தியானம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்காதீங்க. நம்ம வந்து தியானம் சொல்லிட்டு லயத்திலேயே போயிடக்கூடாது. உள்ள ஆள் இல்ல, எண்ணத்துல இல்ல, உணர்ச்சியில இல்ல, நானும் ஒருத்தர் அடிப்படையில இல்லைன்றது நேரடியான தத்ரூபமான ரியலைசேஷனா இருக்கும், உணர்தலா இருக்கும். சரியா? அற்புதம்.